ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஹென் ஃபீடிங் ஃபார்முலா பார்க்க போகிறோம். நம்ம காக்டெயிலாக இருக்கட்டும், மக்காவாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் பச்சைக்கிளி வச்சுருக்குறோம், ஒரு சின்ன சிக்கா கிடைக்குது, அப்போ அதை நம்ம எப்படி வளர்க்குறது, அதே மாதிரி பேரண்ட்டு வந்து அதை ஒழுங்காக வளர்க்காட்டினா நம்ம எப்படி அதை இந்த எப்படி ஃபீட் பண்ணுறது, இல்லை நம்ம பெட்டாக நம்ம வச்சுக்கிறணும், நம்ம கூடையே ஒரு பூனை மாதிரியோ அல்லது ஒரு நாய் மாதிரியோ நம்ம கூடையே வந்து லவ் பேர்ட்ஸாக இருக்கட்டும், காக்டெயிலாக இருக்கட்டும், நம்ம கூடையே இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ணணும். ஹேண்ட் ஃபீடிங் பண்ணால் தான் அது நமக்கு பயப்படாமல் நம்ம கூடையே இருக்கும். நம்ம உணவு கொடுத்து பழக்கும் பொழுது அது நம்ம கூடையே இருக்கும். அதுக்கு உண்டான ஃபார்முலா தான் இது. இதை பார்த்துக்கோங்க, ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா, பெட்ஸ் லைஃப் இதுக்கு பேர். இது வந்து காக்கிலோ 200 சம்திங் விற்கிது, 200-250 சம்திங் விற்கிது. ஆனால் இது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். பேர்டு வந்து நல்ல க்ரோத் இருக்கும். இப்போ நம்ம வந்து பெட் லைஃப்பை வந்து காக்டெயில் எந்த ஸ்டேஜில் இருந்தால் நம்ம அதை வளர்க்கலாம், இந்த மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காக்டெயில் வந்து கிட்டத்தட்ட இது பிறந்து 15 நாள்லேருந்து 20 நாள் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணோம்னா நம்மளுக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும். நம்ம பார்க்கும்போது ரொம்பவும் சின்ன சிக்கா எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ண முடியாது, ஏன்னா தாய் ஊட்டுற மாதிரி அந்த ஒரு அமைப்பு நமக்கு வராது. அதனால் வந்து இந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம எடுத்து ஊட்டினோம்னா இது அழகாக வாங்குவாங்க, நமக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸி, நல்லா அவங்க ஃபுட்டை வாங்குவாங்க, சீக்கிரமாகவும் க்ரோத் இருக்கும். கீழே விழுந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சிரஞ்சு வாங்கிக்கிறணும். இது ஹேண்ட் ஃபீடிங்க்குனே சிரஞ்சு விற்கிது. இந்த மாதிரி பெண்டாக இருக்கும், பெண்டாக இருக்கும். இப்போ வாங்க, ஹேண்ட் ஃபீடிங் இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் வந்து சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணியை வந்து இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, தண்ணியை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க விடாமல் லேசாக, அதாவது வார்ம் வாட்டருன்னு சொல்லுவாங்க, வெதுவெதுன்ற தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். அதாவது நம்ம இந்த கலக்கிறது எப்படி கலக்கிறோம்னா, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, லேசாக, அதாவது சிரஞ்சில் எடுத்தால் பேஸ்ட் மாதிரி வர்ற ரேஞ்சுக்கு வந்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் காட்டுறேன் அப்படின்றத. ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு அடைக்கும், தொண்டையில் அடைக்கும். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான ஒரு ரேஞ்ச் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, நம்ம கடையிலேருந்து புதுசாக நம்ம இதை வாங்கிட்டு வந்திருப்போம், இதை வந்து நம்ம அப்படியே இது பண்ணக்கூடாது, ஊட்டக்கூடாது. இதை வந்து என்ன செய்யணும்னா, சுடுதண்ணியை போட்டு இந்த சிரஞ்சை வந்து நல்லா ஒரு ஆட்டி கழுவிக்கிங்க. அப்படி கழுவிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா பிளாஸ்டிக்ன்றதுனால அது கடைகளில் இருந்தனால என்ன கிருமி அதில் இருக்குது, என்ன அது ஏதுன்றது நமக்கு தெரியாது. மேக்ஸிமம் இதை ஒரு ஆட்டி சுடுதண்ணியில் கழுவிட்டு நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது இந்த விழுகுது வருங்க, ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக ஊற்றாமல் ஒரு நடுநிலையான அளவு, இந்த அளவில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இப்போ இதுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதில் வந்து காற்று ஏற விடாமல் கொடுக்கணும் இவங்களுக்கு, அதோட இறப்பையில் போய் காற்று ஏறக்கூடாது, அதனால் யாவும் வச்சுக்கோங்க. காற்று இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக வெளியேற்றிடணும். ஹேண்ட் ஃபீடிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், காற்று ஏற விடக்கூடாது. காற்று ஏற விடக்கூடாது, புரியுதுங்களா உங்களுக்கு? இதில் வந்து காற்று இல்லாமல் அதை இதை உணவு மட்டும் எடுக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு, இப்போ இதை நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது இவங்களை போய் நம்ம ரொம்ப அப்படி அமுக்கலாம் கூடாது, நம்ம லேசாக அவங்க வாய் பக்கத்தில் வச்சு நம்ம ஃபீட் பண்ணாவே அது ஃபீடிங்கை வாங்கிக்கிறோம் உங்களுக்கு. சாப்பிடுது, லேசாக வச்சாவே போதுமானது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப தொண்டை வரைக்கும்லாம் ஃபீட் பண்ணி ஃபுல்லால் இறக்க வேணாம், லேசாக வாயை திறந்துருக்கும்போது அந்த நாக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சாவே போதும், அது அழகாக ஃபுட்டை வாங்கிடுவாங்க.
என்ன பாப்பா சாப்பிட்றாங்களா? அதே மாதிரி நம்ம ஃபீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீட் பண்ணி முடித்த பிறகு இந்த வாயை வந்து தொடச்சி விட்றணும். வாயை நம்ம தொடச்சி விட்றணும். ஏன்னா நம்ம தனியாக இப்போ வளர்க்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி வாயை துடைக்காட்டினா என்ன ஆகும்னா எறும்பு ஏறும், எறும்பு ஏறி கடிக்கக்கூடிய இதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி காட்டன் துணியை வச்சு நம்ம வாயை ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்குங்க. தொடச்சி விட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்கள் கூடயே ரொம்ப நல்லா பழகும். ஏன்னா டெய்லி நீங்கள் ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை இந்த பெட் லைஃப் நீங்கள் ஊட்டிக்கிட்டே வரும்போது உங்கள் கைக்கு வந்து பயப்படாது. அடுத்து என்ன செய்யணும்னா, நாள் ஆக ஆக வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சவுண்டை வச்சு, இவங்களுக்குன்னு ஒரு தனி சவுண்டை வச்சு நம்ம கூப்பிட்டோம்னா நம்ம தான் இவர் தான் உங்கள் நமக்கு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட வர ஆரம்பிச்சுருவாங்க இவங்க. சாப்பிடுது இவங்க கிரே காக்டெயிலு. இவங்களுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். சாப்பிடுது. ஃபீட் பண்ணும்போது சிரஞ்சை வந்து ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். ஓவராக டக்குன்னு வேகமாக அமுக்கும்பொழுது உணவு குழாயில் மூச்சு குழாயில் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் மெதுவாக ஹேண்டில் பண்ணணும் இவங்களை. அதே மாதிரி ஃபீட் பண்ணிவிட்டு வாயை தொடச்சி விட்டுக்குங்க. நம்ம நல்லா ஃபுட்டு வாங்குது. அதே மாதிரி இப்போ நம்ம அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஃபீட் பண்ணிட்டோம். ஃபீட் பண்ணிட்டு மிச்சமாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து இப்போ நான் மதியம் போல் இப்போ அவங்களுக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன்னா இதே ஃபுட்டை வந்து சாயந்தரம் போல் கொடுக்காதீங்க. அது தவறான விஷயம். புதுசாக ரெடி பண்ணி புதுசாக தான் கொடுக்கணும். இது இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சத்தை ஆரம்பத்தில் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சத்தை நம்மகிட்ட வாங்குவாங்க. ரெகுலராக நம்ம கொடுக்கும்போது நம்மகிட்ட நல்லா ஃபீடு வாங்குவாங்க. இப்போ வந்து இந்த ஃபுட்டு வேஸ்ட்டு தான். இதை நம்ம தூக்கி போட்டுட்டு சாயந்தரம் ஃபீட் பண்ணும்போது புதுசாக நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். இப்போ நான் போட்ட தகவல் உங்களுக்கு பிடித்தமான தகவலாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பண்ணி கிளிக் பண்ணி அதில் ஆர்டர் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலில் வியாசமாக்கி.